அனைவருக்கும் வணக்கம். பிச்சிப்பு நாவலில் இரண்டாவது மூன்றாவது பகுதியை காண்போம். மூர்த்தியாருக்கு இரண்டு அண்ணன், மூத்தவன் பெரிய நீலன், அடுத்தவன் சின்ன நீலன். மூணு பேரையும் படிக்க வைக்க வேண்டும் என்று தகப்பனார் சாமிக்கண்ணு ஆசைப்பட்டார். அந்த ஆசையில் மூத்தவன் பெரிய நீலனை ஊருக்கு கிழக்கே இருக்கக்கூடிய கோயில் விளை வேதக்கார பள்ளிக்கூடத்தில் சேர்த்தார். அந்த பள்ளிக்கூடத்தில் காலை 8 மணிக்கே மணி அடிச்சிருவாங்க. பிள்ளைகள் வந்ததும் வாத்தியார் வேத புத்தகம் வாசிப்பார். வாசித்து விளக்கமும் சொல்லுவார். இயேசுநாதர் செய்த நல்ல காரியங்களையும் அவர் பட்ட பாடுகளையும் சொல்லுவார். அந்த வேதக்கார வாத்தியார் நல்லா பாடவும் செய்வார். இயேசுநாதர் பட்ட துயரங்களை எங்கே சுமந்து போகிறீர், சிலுவையை நீர் எங்கே சுமந்து போகிறீர், தாயார் அழுது வர சார்ந்தவர் பின்தொடர என்று அவர் பாடும்போது வகுப்பு மாணவர்கள் பலர் கண்ணீர் விட்டு அழுவாங்க. சிலுவையை இயேசுநாதர் சுமக்கும் காட்சியை வாத்தியார் பாட்டாக பாடும்போது பெரிய நீலன் விம்மி விம்மி அழுவான். நாளாக நாளாக இயேசுநாதர் தான் மெய்யான தேவன் என்கிற எண்ணம் பெரிய நீலன் மனசில் உறுதிப்பட்டது. அதுக்கு தோதுவாக வாத்தியார் ஒரு புதிய ஏற்பாடு புஸ்தகத்தையும் அவனுக்கு கொடுத்தார். அந்த புஸ்தகம் அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருச்சு. தினசரி விளக்கேத்தினதும் அதை வாசிப்பான். வாசித்து வாசித்து அவன் நடவடிக்கைகள் மாற தொடங்கின. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பனங்காட்டுக்கு போய் வானத்தை பார்த்தபடி உட்கார்ந்திருப்பான். காலையில் தாயார் அவன் நெத்தியில் பூசிவிட்ட திருநீத்த தாயார் கண் மறைந்ததும் அழிச்சிடுவான். எத்தனை முறை தாயார் பூசி விட்டாலும் திரும்ப திரும்ப அழிப்பான். தாயாருக்கு ரொம்ப வருத்தமாயிரும். பனங்காட்டுக்கு போய் திரும்பவும் திருநீர் பூசி விடுவாங்க. தாயார் திரும்பினதும் திருநீத்தை தொடச்சிருவான் பெரிய நீலன். வானத்தை பார்த்துக்கிட்டே உட்கார்ந்திருப்பான். என்னத்தை மக்கா அங்கே பார்க்குறேன்னு தாயார் கேட்டா, பிதா என்னை அழைக்கிறாரு என்பான். பிதானா யார் மகனே என்று தாயார் கேட்க, அவர்தான் மெய்யான தேவன் என்பான். அப்போ நம்ம முத்தாரம்மை என்று தாயார் கேட்க, நாம் கும்பிடுறது எல்லாமே பேய் என்பான். ஐயோ மகனே, தசை தவறி போயிட்டியே என்று தலையில் அடித்து அழுவாங்க தாயார். இந்த கசப்பில் மற்ற ரெண்டு மகன்களையும் பள்ளிக்கூடத்துக்கே அனுப்பலை சாமிக்கண்ணு. ஒரு நாள் விளக்கேத்தின நேரம். வெள்ளை விளையறேன்னு பாவடையும் சட்டையும் ஒன்றா தச்சு போட்டுக்கிட்டு ஒரு நெட்ட மனுஷர் சாமிக்கண்ணு வீட்டுக்கு வந்தார். சாமிக்கண்ணு கிட்ட, நான் தான் கோயில் விளை வேத கோயில் உபதேசியார் என்றார். இன்னும் என்னென்னமோ பேசினார். அவர் போட்டிருந்த துணியை பார்த்து பயந்த சாமிக்கண்ணு மனைவி பிரம்மசக்தி படபடன்னு திண்ணையில் பாய் விரிச்சாங்க. கொஞ்ச நேரம் அந்த வீட்டு நிலைமைகளை விசாரிச்சுக்கிட்டு இருந்த அவர் திடீர்னு எந்திரிச்சு கிழக்கை பார்த்து ரெண்டு கைகளையும் தூக்கினார். பரமண்டலத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, உம் திருக்கருணையால் இந்த வீட்டின் மூத்த பிள்ளை பெரிய நிலனை ரட்சித்தீர். இதே போல அஞ்ஞான இருளில் உறைந்து கிடக்கும் இந்த குடும்பத்தின் இதர மனுஷர்களையும் ரட்சித்து காக்க அருள் புரிவீர் என்று மன்றாடினார். உபதேசியார் ஒரு ஓலையில் சிலுவை போட்டு எதுவோ எழுதி சாமி கண்ணுக்கிட்ட கொடுத்தார். இதை பத்திரமா வச்சுக்கிடுங்க, அதிகாரிகள் இதை பார்த்தா பயப்படுவாங்க, உங்களை அதட்ட மாட்டாங்க, அநியாய வரி கேட்க மாட்டாங்க, ஏதாவது பிரச்சனை வந்தால் உடனே எனக்கு தகவல் கொடுங்கள் என்றார் உபதேசியார். ஓலையை வாங்கி இடுப்பில் சொருகிக்கிட்டாரு சாமி கண்ணு. இவரது மனைவி பிரம்மசக்தி தன் வீட்டுக்கு பின்புறம் நெருப்பு வளர்த்து 5-6 கொல்லங்கொட்டையை சுட்டு உடைச்சி அதையும் ஒரு கருப்பட்டியையும் தட்டு பெட்டியில் போட்டு சுக்கு மல்லி தண்ணியும் கொண்டுகிட்டு வந்து உபதேசியார் பக்கத்தில் வச்சாங்க. சாமி கண்ணோ முட்டை கட்டிக்கிட்டு குரங்கு போல வருத்தமாக திண்ணையில் உட்காந்துருந்தாரு. இங்கே நடக்கிறது எதுவும் அவருக்கு பிடிக்கவில்லை. இது தப்பு, நம்மளை வேரோட புடுங்க சதி நடக்குது என்கிற எண்ணம் அவர் மனதுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது. அதை விட முக்கியமாக தன் மூத்த மகன் பெரிய நீலனை இழந்துட்டோமே என்கிற சோகம் அவருக்குள் இருந்தது. பெரிய நீலனுக்கு பேரின்பன் என்று பெயர் வச்சார் உபதேசியார். பரமண்டலத்தில் இருக்கும் பிதாவின் திருநாமத்தால் இவன் இன்று முதல் பேரின்பன் என்று அழைக்கப்படுவான் என்று உபதேசியார் ஆசீர்வதித்தார். சாமி கண்ணுக்கோ நொங்கும் பனங்காயுமாக கொத்து கொத்தாக காய்ச்சி கிடக்கக்கூடிய தன் முற்றத்து பருவ பனையில் இடி விழுந்தது போல ஆயிற்று. போயிட்டானே மூத்த பைய, அம்மனுக்கு பூசை வைப்பான்னு நம்பிக்கிட்டு இருந்தேனே, இனி அம்மனுக்கு யார் பூசை வைப்பா, முத்தாரம்மா வருத்தப்படுவாளே, மனசுக்குள்ளே பலவாறு புலம்பினார் சாமி கண்ணு. உள்ளூர் படிப்பு முடிச்சு பெரிய நீலன் என்கின்ற பேரின்பன் நாகர்கோயிலில் இருக்கக்கூடிய கல்கோயில் பள்ளிக்கூடத்தில் 6-ஆம் வகுப்பில் சேர்த்தார் உபதேசியார். ரொம்ப ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்கும் அதுக்கு.
உபதேசியாரோ தன் சபையில் சொல்லி எல்லாத்துக்கும் ஏற்பாடு செய்துட்டாரு. அது ஒரு இங்கிலீஷ் பள்ளிக்கூடம். எல்லா பாடமும் இங்கிலீஷில் தான் சொல்லி கொடுத்தாங்க. இங்கிலீஷ்னா என்ன? அது வெள்ளக்கார பாசை, நம்மளை ஆளக்கூடியவனுங்க பாசை, உலகம் பூராவும் அடக்கி ஆள்ற பாசை. கல் கோயிலில் எட்டாம் கிளாஸ் முடித்து எட்டாவது பரீட்சையில் தேறி சர்டிஃபிகேட் வாங்கிட்டா போதும், வெள்ளைக்காரன் ஆள்ற எந்த ராஜ்யத்துக்கு போனாலும் வேலை கிடைக்கும். நம்ம நாட்டில் கூட தேயிலை தோட்டம் காப்பி தோட்டம் எல்லாத்துலேயும் வேலை பார்க்க இந்த சர்டிஃபிகேட் மட்டுமே போதும். ஆனால் பேரின்பன் அதிலெல்லாம் திருப்தி அடையவில்லை. எட்டாவது முடித்து பத்தாவதும் முடித்தான். அப்போ தான் ஸ்கேட் கிறிஸ்தவ காலேஜ் என்கிற பகுதி நேர காலேஜ் நாகர்கோயிலில் முளைச்சது. அங்கே இன்டர்மீடியட் படிப்பையும் படித்து முடித்தான் பேரின்பன். அவனுக்கு பிஏ படிக்கணும் என்று பேராசை. அப்போ பிஏ படிக்க ஒன்று திருச்சி போகணும், அங்கு பெரும் செலவாகும், அல்லது திருவனந்தபுரம் போகணும். அங்கேயும் பிஏ படிப்பு அந்த நேரம் வந்துட்டு. அவனை கிறிஸ்தவ சபை திருவனந்தபுரத்துக்கு அனுப்பி படிக்க வச்சது. திருவனந்தபுரம் காலேஜில் அவன் பிஏ படிப்பில் முதலாவதாக வந்தான். அன்னைக்கு திருவனந்தபுரத்தில் ஒரு விபரீதம் நடந்தது. திருவாங்கூர் ராஜ்யத்தில் இருந்து முதல் முதலாக பிஏ படித்தவங்க ரெண்டு பேர், ஒருத்தர் நாயர், இன்னொருத்தர் ஈழவர். நாயர் சாதியை சேர்ந்தவரை அன்னைக்குள்ள மகாராஜா ரொம்ப கௌரவமாக மேலே தாளத்தோட யானையில் ஏற்றி அரண்மனைக்கு அழைச்சி, அரண்மனையில் மகாராஜாவே அவரை வரவேற்று அவருக்கு உடனடியாக தாசில்தார் வேலை போட்டு கொடுத்தார். நம்ம நாட்டுக்காரங்களுக்கு அன்று கிடைக்கிற மிக உயர்ந்த வேலை அன்னைக்கு தாசில்தார் வேலை தான். அதுக்கு மேலே உயர்ந்த பதவியெல்லாம் வெள்ளைக்காரர்களுக்கு தான். அதே போல் முதல் முறையாக பிஏ முடித்த ஈழவ ஜாதியை சார்ந்த பையனுக்கு யாரும் வரவேற்பு கொடுக்கலை. அந்த பையனுக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. ராஜாவுக்கு ஒரு விண்ணப்பம் கொடுத்தான். என்னைய போல பிஏ படித்த நாயர் பையனை அரண்மனையில் வரவேற்று தாசில்தார் வேலை கொடுத்துருக்காரு மகாராஜா, எனக்கும் அவன் மாதிரி ஒரு வேலை கொடுக்கணும் என்று கேட்டார். ராஜா அவருடைய விண்ணப்பத்தை வாங்கி மந்திரி கிட்ட கொடுத்தாரு. மந்திரினா அன்னைக்கு திவான். திவான் அந்த விண்ணப்பத்தை படித்து பார்த்துக்கிட்டு அவரை கூப்பிட்டு விட்டாரு. வேலை கிடைக்கிற ஆசையில் ஓடி போனாரு அவரு. உன்னுடைய ஜாதிக்கு தக்க உள்ள சோழி தென்னை மரம் ஏறுற சோழிதான், நீ தென்னை மரம் ஏறி பிழைச்சிக்க என்று சொல்லிட்டாரு. திவானுடைய பதிலை எடுத்துக்கொண்டு அந்த ஈழவர் ராஜா கிட்ட ஓடினாரு. ராஜா சொன்னாரு, எப்பா இங்கே ஒரு பக்கம் பிரிட்டிஷ் தர்மம், இன்னொரு பக்கம் மனு தர்மம், இப்படி ரெண்டு தர்ம ஆட்சி நடக்குது. நீ ஈழவன் என்பதால் சர்க்கார் வேலை கிடைக்காது. ஏன்னா சர்க்கார் வேலையில் இருக்கவன் சர்க்கார் ஆஃபீஸுக்கும் கோயிலுக்கும் போக வர வேண்டியிருக்கும். அது உயர் ஜாதிகளுக்கும் கிறிஸ்தவராக மாறியவர்களுக்கும் மட்டுமே உரிமைப்பட்டது. நீ இந்து, அதனால் உனக்கு அரசாங்க வேலை கிடைக்காது. அப்படி உனக்கு அரசாங்க வேலை பார்க்கணும் என்று விருப்பம் இருந்தா நீ கிறிஸ்தவனாக மாறிக்க, கிறிஸ்தவனாக மாறினா உனக்கு அரசாங்க வேலை தரலாம் என்றார். இது என்ன நாடு? நானாக இருந்தா அரசாங்கம் வேலை தராதாம், வேலை வாங்கணும்னா நான் கிறிஸ்தவனாக மாறணுமாம். ரொம்ப வெறுத்து போச்சு அந்த ஈழவ பையனுக்கு. அடுத்த பகுதியை அடுத்த காணொளியில் காணலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது நெல்லை சரோ.